மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வீடியோவிற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல்லை அழுத்தவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகளுடைய விஷயத்தை பற்றி நிறைய ஹதீஸ்களில் சொல்லியுள்ளார்கள். அதே போல சொர்க்கவாசிகளுடைய உயரத்தை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணிலிருந்து படைத்தான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயரம் 60 முழங்களாக இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஓ ஆதமே, நீங்கள் அந்த வானவர்களுக்கு சலாம் கூறுங்கள். அவர்கள் உங்களுக்கு கூறும் பதில் சலாத்தை கேட்டுக் கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் சலாமும் உங்கள் சந்ததிகளின் சலாமும் ஆகும் என்று அல்லாஹ் சொன்னான். அவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வானவர்களிடம் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று சொன்னார். அதற்கு அந்த வானவர்கள், உங்கள் மீதும் சாந்தியும் அல்லாஹுடைய கருணையும் உண்டாவதாக என்று பதில் கூறினார்கள். இறைவனின் கருணையும் உங்கள் மீது பொழியட்டும் என்னும் வார்த்தையை அவர்கள் தங்களுடைய பதில் சலாத்தில் அதிகப்படியாக கூறினார்கள். இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் சொர்க்கத்தில் நுழைபவர் ஒவ்வொருவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தில் தான் நுழைவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்து இன்று வரை மனித படைப்புகள் உருவத்திலும் அழகிலும் குறைந்து கொண்டே வருகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், சொர்க்கத்தில் நுழையும் முதல் அணியினர் பௌர்ணமி இரவில் ஒளிரும் சந்திரனை போன்று பிரகாசமாகவும் அழகாகவும் இருப்பார்கள். பிறகு அவர்களுக்கு அடுத்து வருபவர்கள் வானத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை போன்று இருப்பார்கள். அவர்கள் மலம் கழிக்க மாட்டார்கள், ஜலம் கழிக்க மாட்டார்கள், எச்சில் துப்பவும் மாட்டார்கள், மூக்கு சிந்தவும் மாட்டார்கள். அவர்கள் தலைவாரக்கூடிய சீப்பு தங்கத்தினால் இருக்கும். அவர்களின் மனைவிமார்கள் அகன்ற கண்களுடைய கன்னிகளாக இருப்பார்கள். சொர்க்கவாசிகள் ஒரே மனிதனின் அமைப்பில் தான் படைக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோற்றத்தில் வானத்தில் முட்டும் அளவுக்கு 60 முழம் உயரம் இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல சொர்க்கவாசிகள் சாப்பிடும் முதல் உணவு எது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்த செய்தி அப்போது யூத மதத்தில் இருந்த அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, உங்களிடம் நான் 3 விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கப் போகிறேன். அவற்றை ஓர் இறை தூதர் மட்டுமே அறிவார் என்பதாக சொன்னார். அதில் ஒரு கேள்விதான், சொர்க்கவாசி முதலில் உண்ணும் உணவு எது என்பது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இதை குறித்து விளக்கம் அளித்தார்கள். சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு பெரிய மீனில் ஈரல் பகுதியில் உள்ள அதிகப்படியான சதையாகும் என்பதாக பதில் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல இன்னும் பல ஹதீஸ்களில் சொர்க்கவாசிகளின் அழகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போலவும், சொர்க்கவாசிகளின் வயது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போலவும், சொர்க்கவாசிகளின் குரல் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போலவும், சொர்க்கவாசிகளின் குணம் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை போலவும் இருக்கும் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் காணப்படுகிறது. சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே.